38 கட்சிகள் கலந்து கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்திற்கு தேமுதிகவிற்கு அழைப்பு விடப்படாதது அக்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேகே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் பிஆர்க் எம்இ எம்சிஏ எம்பிஏ அன்யா மார்க். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள 38 கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 38 கட்சிகள் கலந்து கொண்டிருந்தன. தமிழ்நாட்டில் இருந்து அதிமுக, பாமக, தமாக, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஆனால் பாஜகவின் கூட்டணியில் இருந்த தேமுதிகவிற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் இருந்தது தேமுதிக. அப்போது பாஜகவுக்கு அடுத்ததாக அதிகபட்சமாக 14 தொகுதிகளில் போட்டியிட்டது தேமுதிக. அந்த தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் இக்கூட்டணி தோல்வியடைந்தது. ஆனாலும் பிரேமலதாவின் பிரச்சாரத்தை பிரதமர் மோடியே பாராட்டியிருந்தார். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்திற்கு தேமுதிகவிற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதனால் தேமுதிகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதேபோல ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனின் அமமுக ஆகியவற்றிற்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. அதிமுகவில் இருந்தாலும் பாஜகவின் ஆதரவாளராக இருந்த ஓபிஎஸ்ஐ கூட அழைக்காதது அவரது ஆதரவாளர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதேபோல காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கமாக இருந்த பாரத் ஜோடா யாத்திரையில் ராகுல் காந்தியுடன் நடைப்பயணம் மேற்கொண்டு ஆதரவை வழங்கிய கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கும் எதிர்கட்சிகள் கூட்டணி நடத்திய ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேகே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் பிஆர்க் எம்இ எம்சிஏ எம்பிஏ அன்யா மார்க்.